டிராயிங் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாங்க டிராயிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸு எங்கேயாச்சும் இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டதுக்கப்புறம் நல்லா எல் ஷேப்பில் இப்படி எல் ஷேப்பில் போட்டுக்கிட்டு ஒரு டிராயிங்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராயிங், நீங்கள் இந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழம்பலாக இருக்கும். அதனால் சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இவ்வளோ தூரம் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் இவ்வளோ போதும். இவ்வளோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு எல் ஷேப் அதுக்கப்புறம் இப்படி ஒரு எல் ஷேப் ஓகேவா. அதே மாதிரி கண்டினியூஸாக அந்த மாதிரி போடணும். நம்ம வரைஞ்சி முடித்தாச்சு. நம்ம எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாக்ஸாக போட்டால் போதும். இப்போ வாங்க ஒரு கோடு போட்டால் ஒரு டெலிஷன் வரும். இப்படி ஒரு கோட், அப்படி ஒரு கோட், இங்கே ஒரு கோட், இப்படி வரிசையாக போட்டால் போதும். இப்போ கோடு போட்டால் போதும். போட்டுட்டு இந்த ஒரு பாக்ஸ் விட்டு கலர் அடிக்கிறோம். வாங்க கலர் அடிக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இதாக இருக்குல்ல, ஆனால் அதை வச்சு அப்படியே கையில் வச்சு தேய்ச்சா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். வாங்க தேய்ச்சிட்டு தேய்க்கலாம். வாங்க இப்படி பண்ணி வச்சு இந்த பக்கம் மட்டும் விட்டுட்டு இந்த பக்கம் ஷேடிங் லைட்டாக, ரொம்ப ஷேடிங் பண்ணால் இந்த ரெண்டு எதுவுமே புரியாது. அதனால் லைட்டாக மட்டும் பண்ணால் போதும், ஒரு இல்யூஷன் கிடைக்கும். வாங்க ஷேடிங் பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் அப்படியே ஒரு ஷேடிங் அப்படியே கையில் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ இங்கே கருத்தில் என்ன கொஞ்சம் ஈவனாக இருக்கும், அதனால் இந்த கருப்பாக இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் இன்னும் டார்க்காக கொடுக்கணும். வாங்க டார்க்காக போகலாம். கொஞ்சம் பண்ணியாச்சு. இப்போ வாங்க கையில் பண்ணலாம். கையில் கொஞ்சம் அப்படியே இப்படி தேய்க்கணும். நல்லா நம்ம இது இப்படி அந்த கோடுனா தெரியவே கூடாது. அந்த கோடு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அப்படியே பண்ணிடுது. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. இந்த வெளியெல்லாம் வந்துச்சுன்னா ரப்பர் வச்சு அழைச்சிருந்தா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ் ஓகே பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அப்படி அழைச்சிடலாம். கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகே ஃபினிஷ்டு. ஓகே இந்த வெளியே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு தான் நினச்சேன், என்னால் முடியல. இங்கே என்ன கோடு போட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் என்னால் முடியல. இப்போ வாங்க.